ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக்ஸ் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் June 2 முதல் உலகமெங்கும். கோவை மாவட்டத்தில் விளம்பர பலகை விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே அவிநாசி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ராமசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் ராட்சத விளம்பர பலகை வைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதை சேலத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்ற ஒப்பந்ததாரர் எடுத்து செய்து வந்துள்ளார். பணியில் 7 தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் விளம்பர பலகை வைக்கும்போது பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அதன் இரும்புச்சாரம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் குமார், குணசேகரன், செந்தில் முருகன் ஆகிய 3 தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பின் தகவலறிந்து நிகழ்விடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் பேனர்களை அகற்றி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விபத்தில் படுகாயமடைந்த சண்முகசுந்தரம், அருண்குமார் ஆகிய 2 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் கருமத்தம்பட்டி காவல்துறையினர் ஒப்பந்ததாரர் பழனிசாமியை கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர், நில உரிமையாளர், விளம்பர நிறுவனத்தார் ஆகியோரிடம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் விபத்து நடந்த பகுதியில் விளம்பர பலகை வைக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஸோ அது போலீஸ் அதில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட யார் யார் இதுக்கு அன்ஆத்தரைஸ்ட் இது வைக்கிறதுக்கான ரீசனாக இருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் இது முனிசிபாலிட்டி நகராட்சி பகுதிக்குள்ளே இருக்கிற இடமுனால நம்ம முனிசிபாலிட்டிக்கிட்டும் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். ஏற்கனவே 2 வீக்ஸாக வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஹோர்டிங்ஸ் எடுக்கிறதுக்கான தொடர்ந்து முயற்சி நம்ம அனைத்து பகுதியிலும் போயிட்டு இருந்தது. அது எப்படி இந்த மாதிரி இன்னும் போயிட்டு இருக்குன்னு விசாரணை பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட ரீசன்ஸ் மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துக்கோம். நம்ம இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க ஒரு ஒப்பந்ததாரர், இன்னொரு நில உரிமையாளர், மற்றும் இந்த யார் இதுக்கு ஆட் கொடுத்துருக்காங்க அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிற எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா பேரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். விளம்பர பலகை விழுந்து ஏற்படும் விபத்துகள் தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அரசுக்கு பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக்ஸ் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் June 2 முதல் உலகமெங்கும்.